ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜிஸ் ரெசிபிஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ப்ராக்லே வச்சு பண்ண போகிறோம் இதை வந்து நீங்கள் ப்ராக்லி இல்லைன்னா காலிஃப்ளவர் தான் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும்னா நீங்கள் காலிஃப்ளவரில் கூட ட்ரை பண்ணலாம் முதல்ல ப்ராக்லியை இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ளார்ட்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து சூடான தண்ணியில் போட போகிறோம் தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம ப்ளான்ச் பண்ண போகிறோம் ப்ராக்லே இதில் போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சுருங்க போதும் இந்த மாதிரி பண்ணால் தான் கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகுது இப்படியும் நீங்கள் சாலட்க்கு கூட இதை யூஸ் பண்ணலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது வந்து பெரிய ப்ராக்லி இதில் இருந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பீஸ் மட்டும்தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் சுத்தமாக தண்ணி இல்லாமல் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் நான் வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு தான் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து இன்னொரு பவுலில் துருவுன சீஸ் நீங்கள் எந்த வெரைட்டி சீஸ்னாலும் இருக்கலாம் நல்லா துருவுனது நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா நல்லா நைஸாக அரைச்சது ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் கொஞ்சமாக உப்பு சீஸில் ஆல்ரெடி உப்பு இருக்கும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க அடுத்து சில்லி ஃப்ளெக்ஸ் கொஞ்சமாக போட்டிருக்கேன் காரத்துக்கு தேவையான அளவுக்கு சில்லி ஃப்ளெக்ஸ் இல்லைன்னா நீங்கள் மிளகாப்பொடி போட்டுக்கோங்க அடுத்து பால் ஏடு அந்த ஏடோடு சேர்ந்துருக்கோல்ல பால் அதை எடுத்து ஒரு மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் அதாவது இதை மிக்ஸ் பண்ணோன்னா கொஞ்சம் வந்து நல்லா நம்மளுக்கு பேட்டர் மாதிரி இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த பாலை சேர்த்துக்கோங்க ஏடோடு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து ஃப்ரெஷ் க்ரீம் போடுவாங்க நம்மக்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் வீட்டில் இருக்காதுன்றதுனால நான் பாலே சேர்த்துருக்கேன் பாருங்கள் கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும் இப்போது நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த ப்ராக்லே இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற விட்டுருங்க இந்த ரெசிபி வந்து செம்ம டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் ப்ராக்லி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா காலிஃப்ளர்லையாவது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பத்து நிமிஷமாவது ஊற வச்சோம்னா தான் அதில் வந்து எல்லா காரம் உப்பெல்லாம் இறங்கும் அதுக்காக இப்போ பத்து நிமிஷம் ஆகிடுச்சு பேனில் வந்து கொஞ்சமாக பட்டர் போட்டிருக்கேன் பட்டர் இல்லைன்னா நீங்கள் வெறுமனே எண்ணெய் மட்டும் கூட போட்டுக்கலாம் நான் கொஞ்சமாக பட்டர் கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துருக்கேன் இதில் இந்த ப்ராக்லியை வந்து நம்ம நல்லா டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம் எல்லா ப்ராக்லியும் இதில் வச்சுருங்க கம்மியான தீயில் வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ரொம்ப ஃப்ளேமை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வச்சிடாதீங்க தீஞ்சிரும் இப்போது அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் நான் திருப்பி காட்டுறேன் எவ்வளோ அழகாக அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு கலரே செம்மையாக இருக்கும் எல்லாத்தையும் இதே மாதிரி திருப்பிட்டு மறுபடியும் அது இன்னொரு சைடும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ரொம்பவே சூப்பரான மலாய் ப்ராக்லி ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ராக்லி உங்களுக்கு பிடிக்காது இல்லை குழந்தைங்களுக்கு யாருக்காவது பிடிக்காது அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம சீஸ் எல்லாம் போட்டிருக்கோம் இப்போது லாஸ்ட்டாக இதுக்கு மேலே சும்மா டெக்கரேட் பண்ணுறதுக்காக லைட்டாக சீஸை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் பாய் தேங்க்யூ